வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்னடா நீ 2x2 கியூப் கையில் வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க. நம்ம இப்போ இந்த 2x2 டியூட்டோரியல் எதுவுமே பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்னென்னா வந்து நீ உன்னோட சேனல் ஆட்டின நீ வந்து அன்பாக்சிங்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்க, எங்கே அன்பாக்சிங்கே காணும் ஸோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அவங்களுக்காகவே கியூபிலோவில் வந்து ஒரு மெகா அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஆல் கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லாம் சொன்னதுக்காக நான் பண்ணல, ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் சேலு நடந்தது கியூபிலோ காம்படிஷனில். அந்த கிறிஸ்மஸ் சேலால் தான் நான் இவ்வளோ கியூப்ஸ் வாங்கினேன். என்னென்ன வந்து 10% ஆஃப் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 10% ஆஃபே எப்பயாவது ஒரு தடவை தான் போடுவாங்க. அப்போயே நம்ம கியூப்ஸ்லாம் வாங்கிக்கணும். ஸோ 1 இயர் பிளான் வந்து இந்த 25ஆம் தேதி நான் வந்து செலிப்ரேட் பண்ணி சொல்லலாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் நிறைய கியூப்ஸ்லாம் வாங்கினேன். நான் என்னென்ன கியூப்ஸ் வாங்கலன்னு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ நான் வந்து 6x6 மட்டும் தனியாக வாங்கினேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன். இருந்தாலும் இது வந்து நான் தெரியாமல் இப்படி எம்ஜிசி இதை எடுத்துட்டேன், எப்படி போகிறதுனே தெரில. இது 6x6 எம்ஜிசி. ஸோ பார்த்தா தெரியும் இது 6x6 எம்ஜிசி. மற்றபடி எதுவும் உள்ளக்கம் தான் எதுவும் பிரிக்கலை. ஸோ இது ஏன் நான் தனியாக ஆர்டர் போட்டேன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு 300 ரூபீஸ் கூப்பன் இருந்தது. நான் ஒரு கிவ்அவேல ஜெயித்தேன். அந்த கூப்பனை வச்சு 6x6க்கு செலவு பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட 3 ப்ரீமியம் லுக் இருக்குது. அது செட்டாக வாங்கினேன். செட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 750 தராங்க. இங்கே செட்டாக வாங்கலைன்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ் தராங்கன்னா வந்து ஒன்று 250 தராங்க. ஸோ இதான் நம்மளே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ப்ரீமியம் லிப்ஸில் 3 லிப்ஸ் தராங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கியூபிலெலோ கிளாசிக், செகண்ட் ஒன் வந்து கியூபிலெலோ நியூக்ளியஸ், அண்ட் தேர்ட் ஒன் வந்து கியூபிலெலோ வெலாசிட்டி. ஸோ இது நம்ம எடுத்து அப்படியே இந்த 6x6 மேலே வச்சிடலாம். ஸோ இதில் இருக்க 3 லியூபில் நான் 1 லியூப் உங்களுக்குலாம் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஐயோ, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து YJ, இது பேர் என்னென்னு தெரியல சரியா, நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், YJ டைமர்னு நினைக்கிறேன். ஸோ இது சூப்பராக இருக்குது. நான் அந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஸோ எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1N வாங்கின கியூப். இது வந்து பேர் சரியாக என் வகையில் வர மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு MoFang மினி 3x3 ஸ்டிக்கர்லெஸ் போட்டாலே உங்களுக்கு வரும். MoFang ஜியோஷி மினி என்னமோ தெரியல, பட் ஆனால் இந்த கியூப் சூப்பராக இருக்கும். நான் வந்து அதுவும் ரிவ்யூ பார்த்தவங்கன்னா இது வந்து 5 மீட்டர் கியூப் தான். யாரெல்லாம் வந்து என்ன மாதிரி சின்ன ஹேண்ட் இருக்கோ அவங்களாம் இது வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து மெகா மிக்ஸ். இது ஒரு நல்ல மெகா மிக்ஸ் தான். YJ யூஹு V2 மெகா மிக்ஸ் ஸ்டிக்கர்லெஸ். ஸோ இப்போ நான் வாங்கினது எல்லாமே வந்து என்னோடய அனதர் ஒஃபிஷியல் ஈவெண்ட்ஸுக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிறது எல்லாம். ஸோ இது வந்து OH மெயினாக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மெகா மிக்ஸ் மெயினாக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து என் டைமர் ஏதாவது காம்படிஷன் யூஸ் பண்ணால். இது வந்து மூணுமே வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிற லியூப்ஸ். அப்புறம் இது தான் என் 6x6 மெயின். ஸோ நெக்ஸ்ட்டு கியூப் கவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இதுலேயும் எனக்கு அந்த ஒரு லியூப் கவர் கிடச்சிது. பட் ஆனால் நான் தனியாக வாங்கியிருக்கலாம் போல், ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு லியூப் தனியாக வந்தது. ஆனால் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு லியூப் தான். ஸோ இது வந்து நம்ம 7x7. இதுவும் YJ தான். YJ நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா எல்லாமே YJ ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்கள் பட்ஜெட் கியூப், அதாவது பட்ஜெட் ப்ரைஸில் இருக்கும். ஸோ இது வந்து YJ யூஃபு V2M ஸ்டிக்கர் 7x7 ஸ்டிக்கர்லெஸ். ஸோ இது எப்படி, இது வந்து இது பார்க்க இப்படி தான் இருக்கும், பட் ஆனால் உள்ளக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூவில் கேட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கியூபிலெலோ எலைட் எம், அதாவது கியூபிலெலோ லிட்டில் மேஜிக் 3x3 ஸ்டிக்கர்லெஸ் எலைட் எம் தான் நம்மளே பார்க்க போகிறோம். சாரி, நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய எலைட், உங்களுக்கு வந்து எலைட் எம் தனியாகவே கிடைக்கும். இது வந்து கியூபிலெலோ எலைட் எம் மேக்னெட்டிக். ஸோ அவங்களே இந்த லிட்டில் மேஜிக் கியூப் தனியாகவே கிடைக்கும். ஸோ இதில் என்னடா ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா வந்து கியூபிலெலோ வந்து அந்த லிட்டில் மேஜிக்கை மேக்னெட்டிக் கியூப் ஆக்கி அதில் வந்து அவங்க லியூப்ஸ்லாம் போட்டு செட்டப் பண்ணி சூப்பராக தந்துடுவாங்க. ஸோ இதுதான் எலைட் வெர்ஷனே அதுதான். ஸோ இதில் அதில் எலைட் எம். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
லாஸ்ட். இது வந்து நான் ஸ்குவேர் ஒன்னுக்கு வாங்கினேன். இது பார்த்தோன்னே திறந்து தான் வந்தது எனக்கு. இது நான் ஏன் திறந்தேன்னா, எம்ஏ ப்ரௌன் சொல்லியிருந்தாங்க வந்து ஆரேஞ்ச் வந்து மேலே இருக்கணும், ஸோ அது வந்து டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இது திறந்து எல்லோ வச்சேன். ஸோ பட் ஆனால் திறந்துக்கிட்டே தான் வந்தது எனக்கு. பட் இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதான் நம்பி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷெய்ட வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த பாக்ஸை தூக்கி நான் கீழே போடுறேன். இதான் நம்பி நம்ம க்யூப்ஸ். மை காட், இதெல்லாம் நம்மளை நம்ம வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் எதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன்னா வந்து இந்த லிட்டில் மேஜிக்கேந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து அது பிச்சிட்டு பிச்சிட்டு கீழே வந்துது, அப்போ நம்ம சரி பண்ண முடியாது. ஸோ க்யூப்லேருந்து என்ன கிடைச்சிருக்குன்னா வந்து ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. பேம்ப்ளெட்டில் வந்து எப்படிலாம் சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம க்யூபை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த க்யூப்பில் வந்து கவர்லாம் போட்டு வர வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஃபஸ்ட் டென்ஸ் பண்ணலாம். ஓ, மேக்னெட்டிக் ஃபீல் சூப்பராக தெரியுது. இது லைட்டாக தான் இருக்குது மேக்னெட்டிக், ஸோ அதனால் இந்த கவலைப்பட தேவையில்ல. பட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்மூத்தாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நம்மளே கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஏன் இந்த க்யூப் வாங்கினேன்னா வந்து இந்த க்யூப் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் க்யூப். இது வந்து பார்த்தாலே ஒரு சூப்பரான டெக்ஸ்டர் கிடைக்குது. ஸோ நான் ஆக்சுவலாக நான் ஒரு பழைய க்யூப் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட்டு நான் அதான் இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்ட் க்யூப்னு நினச்சிட்டு இருந்து நான் அதை சுற்றிட்டு இருந்தேன். இதுலேருந்து பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி நிறைய க்யூப்ஸ் இருக்குது. ஸோ நான் பட்ஜெட் க்யூப்னாலே நான் இதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த க்யூப்பை வந்து நீங்கள் வாங்கி பாருங்கள். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்கள் க்யூப்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. கூடிய சீக்கிரமாக நம்ம ஸ்கொயர் ஒன் டுட்டோரியல் வரும். நான் ஏன் ஸ்கொயர் ஒன் போடலன்னா அந்த க்யூப் மேலே தான் ஸ்கொயர் ஒன் டுட்டோரியல் எதுவுமே போடல. ஸோ இதை நம்ம அப்படியே உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இது போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 7x7 6x6 லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்னா வந்து, ஸோ இது எல்லாமே அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். ஸோ எப்படி இருக்குன்னு என்னோடய பர்சனல் ஃபீல் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த இது வந்து ஓவர் வியூ தான். ஸோ இப்போ வந்து அதாவது இந்த பேர் என்னன்னு தெரியலையே. ஸோ வாயிலே நுழையாத பேர்லாம் வச்சுருக்காங்க. MJFS மினி ஸ்டிக்கர்லெஸ் 3x3. ஸோ இது வந்து ஜஸ்ட் 50 cm³ க்யூப் தான். சாரி, 50 mm³. ஸோ அதாவது 5 cm³. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் ஃபஸ்ட் டென்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன் ஹேண்ட்லே வா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா வந்து இதில் நம்ம இதிலே லியூப் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த க்யூப்க்கு தான் நம்மளை நம்ம லியூப் போட போகிறோம். இது வந்து நான் லியூப் அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் இந்த க்யூபுக்கு சேர்த்து நான் போடுறேன். இதில் நம்ம என்ன போடலன்னா க்யூபிலோ கிளாசிக் போடலாம். ஏன் க்யூபிலோ கிளாசிக் போடலன்னா வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஸோ அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ ஸ்மூத், இது ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால் ஸ்மூத் அண்ட் ஸ்டேபிள் இருந்தால் போதும். ஸோ நான் இதுக்கு வந்து நான் இந்த லியூப் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம லியூப் எடுத்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த கார்னர் கட்டிங்ஸ்லாம் பார்த்துடலாம். கார்னர் கட்டிங் ஏதோ பரவாயில்ல, ரிவர்ஸ் பார்க்கலாம். ரிவர்ஸ் சூப்பராக இருக்குது. பட்டு நார்மல் கார்னிங் கட்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. லியூ போட சரியாக வந்துடும் நினைக்கிறேன். சொல்லதான் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம அந்த இந்த லியூ போட்டு இதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் 3x3 1 எடுக்கு கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். பட்டு நான் இன்னொரு க்யூப் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது வந்து எனக்கு எம்ஏ ப்ரோ தான் வந்து எம்ஏ க்யூபிங் ப்ரோ தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது பேர் என்னன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நான் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். YG ஜூலாங் நினைக்கிறேன், தெரியல. நான் எதோ தப்பாக வேறு ஏதோ பேர் சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா வந்து எலைட்டம் க்யூபிலோ லிட்டில் மேஜிக் எலைட்டம் தான் நம்ம நம்ம அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு க்யூப் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் திறந்து பார்த்தாலே இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஒரு குட்டியும் பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த இதுக்கு வந்து எந்த பேம்ப்ளெட்டும் வந்த மாதிரி தெரியல.
ஸோ அந்த இதுக்கு எந்த பேம்ப்ளெட்டும் வரல, பட் ஆனால் இதுக்கு வந்துருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கியூப் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கியூப் பார்த்திங்கன்னா வந்து ரைட்டாக ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டன்ஸ் வாவ், கியூபுலோ சாதா கியூபை வந்து செம்ம ஸ்மூத்தாக ஆக்கி விட்டுருக்காங்க. ஸோ இந்த கியூபுக்கு தயவுசெய்து நீங்கள் லியூபே அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா அவங்களே இப்போ சூப்பராக அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் ஃபீல் கிடைக்குது, இருந்தாலும் நம்ம ஒன் அடி தான் யூஸ் பண்ண போகிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பட் இந்த கியூப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நீங்கள் வந்து எதாவது காம்படிஷன் நடக்கிறதா கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ப்ராக்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னால் வந்து மேக்னெட்டிக் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ப்ளஸ் டூ ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது இதில். சப்போஸ் இப்படி சால்வ் பண்ணிட்டு அவங்க இப்படின்வாங்க, பட் ஆனால் வந்து நடுவில் நான் மேக்னெட்டிக் நடுவில் நின்று ப்ளஸ் டூன்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் இப்படி லைட்டாக இப்படி திருப்பினாலே போதும், இது நல்லா வந்து மாட்டிக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஓவராலாக ரொம்ப பெஸ்ட். ஸோ நான் இது பட்ஜெட் கியூப்ஸ்லாம் வந்து பட்ஜெட் கியூப் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட் அன்பாக்சிங் என்னென்னா வந்து இந்த மெகா மிக்ஸ் தான். இது பேர் வந்து YJ யூஹூ V2 மெகா மிக்ஸ். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சிடலாம். இது நமக்கு வந்து கவரில் வந்திருக்குது. அப்புறம் வந்து எனக்கு ஒரு பேம்ப்ளெட் கிடச்சிருக்குது. ஸோ இதுலேயும் அப்படி தான் எப்படி மெகா மிக்ஸ் சால்வ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கியூபை இதை நான் வந்து இதை இந்த செலோ டேப்பில் நான் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன், பட் ஆனால் கியூபை நான் இன்னும் தொட்டு கூட பார்க்கல. ஏன்னா வந்து இந்த செலோ டேப் எங்கே இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப நேரமாக ஆகிடுது, அதனால தான். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டென்ஸ் பண்ணுறேன். ஸோ இதாக முடியாது கியூப் YJ யூஹூ, அதான இந்த நேம். ஆமாம், YJ யூஹூ சிக்கலஸ் மெகா V2 மெகா மிக்ஸ். ஸோ இது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டென்ஸ் பண்ணலாம். வாவ், ஃபீலே சூப்பராக இருக்குது. இது வந்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 800 சம்திங் தான் இருந்தது நான் வாங்கும்போது, ஆனால் சூப்பராக இருக்குது நல்லே. ஸோ இதுவும் மீடியம் மேக்னெட்டிக் தான், பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வச்சிருந்தது முன்னாடி வந்து பேசிக் மெகா மிக்ஸ் தான். ஸோ அதை விட நீங்கள் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர் மெகா மிக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி எங்கள் டெஸ்டர்லாம் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் சர்க்கிளாக இருக்குது இல்லையா? ஸோ இது வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த கியூவை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அட்வான்ஸ் ப்ரோ லெவல் கியூபர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பட்ஜெட் கியூப் வேணாலும் சரி, நான் இந்த கியூப் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ளஸ் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ மெகா மிக்ஸ் டியூட்டோரியல் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும், நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் அன்பாக்சிங் போயிடலாம். டைம் லென்த் ஓவராக இருக்குது. ஸோ இந்த கியூப் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும், இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அன்பாக்சிங் போயிடலாமா? இது வந்து என்னென்னா YJ யூஃபூ V2M 72/7 சிக்கல்லஸ். ஃபஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதில் ஒரு 72/7 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதோடய பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ நேற்கவே சொன்ன மாதிரி தான் நான் இந்த எல்லா இதுவும் பிச்சுட்டேன் சிலருக்கு. ஏதாலும் இல்லையே, நம்ம YJ யூஃபூ V2M 787. ஸோ இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. 1200 தான் ரேட்டு, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லைட்டாக ரஃபாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் போவோம். வாவ், அமேசிங். ஸோ நான் YJ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நண்பே. ஸோ இது ரொம்ப 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 பட்ஜெட் ரொம்ப 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 சீப்பாக தான் எல்லா இதுவுமே இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப வேல்யூபலாக இருக்கும். ஸோ இது லைட்டாக கான்டெக்ட் கட்டிக்கு போயிடலாமா?
இது ரொம்ப தூரம் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க பாப்பப்பா கூட நிறைய சான்ஸ் இருக்குது. பட் இத்தனோடு போதும். 787ல் எல்லாருமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து நம்மளே பண்ணுவாங்க, அதனால் கார்னர் கெட்டிங் தேவையில்லை. சேர்ந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம். இது ரிவர்ஸ் சூப்பராக இருக்குது, நார்மலாக கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இதோட ஸோ இதுக்கு நீ நம்ம வந்து ரொம்ப மேக்னட்டிக் ஸ்ட்ரென்த்தெல்லாம் எல்லாமே வந்து மீடியமாக தான் இருக்குது. இது மீடியம் கூட சொல்ல முடியாது, லோவாக தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து 787லாம் பண்ணும்போது இந்த கியூப் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட்ஜெட் கியூப்னால இந்த கியூப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நான் கீழே நான் வந்து ஒரு லிங்க் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 50 ருபீஸ் ஆஃபர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு இப்போதைக்கு 787 தெரியாது, இருந்தாலும் நான் 686 வரைக்கும் தெரியும், பட் 787 தெரியாது. ஸோ 787 நான் கற்றுக்கிட்டோன்னே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோ வரும். ஸோ பயங்கர மாஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் கியூப் போயிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரியூப் தான் பண்ண போகிறோம். இது YJMDC 6x6. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கே. நமக்கு இதில் வந்து ஒரு அக்சசரிஸ் பாக்ஸ் ப்ளஸ் இந்த 6x6 இது கிடச்சிருக்குது. நான் எல்லாத்துமே ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டேன், அந்த செலோ டேப் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அக்சசரிஸ் பாக்ஸ்க்குள்ளக்கு என்ன இருக்குன்னு போவோம். அவன் எப்பயும் போல் கொடுக்குற அக்சசரிஸ் பாக்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து 6x6க்குள்ளக்கு போகலாம் ரிவ்யூக்குள்ளக்க. ஸோ இங்கே இருக்கிறது அந்த அக்சசரிஸ் பாக்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்குள்ளக்க வந்து மேக்னெட்ஸ்லாம் இருக்கும், நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ இதுதான் 6x6. இந்த ஒரு பேர் என்னென்னா வந்து YJMDC 6x6. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டேர்ன்குள் போயிடலாம். வாவ், மேக்னெட்டிக் மீடியம் மேக்னெட்டிக். ஓ மை காட், ஒரு பீஸ் பாப்பப் ஆகிடுச்சு. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இது நம்ம தூக்கி வச்சுருவோம். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் கம்மியாக டேர்ன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த கியூப். ஆனால் சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது கொஞ்சம் டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக டேர்ன் பண்ணுங்கள். ஸோ நான் இது எப்படி மாட்ட போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதுக்கு வந்து நான் ஃபுல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன். ஸோ இது வந்து உங்கள் பட்ஜெட் கியூப் தான். ஸோ இதோட ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரான கியூப் தான். ஸ்பார்க் கம்பேர் பண்ணுற இதை வந்து இது கொஞ்சம் பெட்டரான கியூப் தான். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இதுக்கு நான் இது வந்து டஃப் ஃபீல் தான் கொடுக்குது, பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பரான கியூப். நம்ம லாஸ்ட் என்ன பண்ணலாம்னா வந்து ஸோ அந்த இதில் வந்து நம்ம கியூபில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த கிளாசிக் எங்கே இருக்குது, இந்த கிளாசிக்கை வச்சு நம்ம வந்து இதை லீவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம லீவை ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. லியூப் எனக்கு எப்படி இருக்கும்னு கூட தெரியாது இன்னும், பட் ஆனால் ரிவ்யூவில் பார்த்துருக்கேன். மை காட், இது ஓப்பன் பண்ணவே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் நீங்கள் டபுள் சீல் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக எப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இல்லையே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது சிரஞ்ச் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் வந்து இந்த சிரஞ்சை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து இந்த லீவை நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ இது நீங்கள் பத்திரமா இப்படி எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இந்த சிரஞ்ச் கொடுத்துருக்கீங்களா. ஸோ நீங்கள் அதை இப்படி நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க. மாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான கியூப் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த கியூப் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக இப்படி விரித்து விட்டுக்கலாம். ஏன் நான் விரித்து விட்றேன்னா இந்த கியூப் நம்ம நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எப்படி நம்ம லியூப் செய்கிறதுன்னு லியூப் பண்ணுறதுன்னு. ஸோ பட் ஆனால் இந்த கியூப் எனக்கு கொஞ்சம் பிரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் இங்கே கொஞ்சோண்டு போட்டு கட்டுற பாருங்களேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வச்சுட்டு இப்போ நான் கொஞ்சோண்டு தான் அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி நம்ம வச்சுக்கிட்டு ஓகே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது கீழே கொஞ்சோண்டு லைட்டாக அப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ரொம்பவும் அப்ளை பண்ணிடக்கூடாது, ரொம்ப அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ அது கியூபுக்கு தான் ஆபத்து. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டென் பை பண்ணலாம். வா சூப்பர், ஸ்மூத்தாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்குது. ஸோ இந்த கியூப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதனால தான் என்னுடைய அந்த ப்ரீமியம் லுக்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. நண்பர்களே, நம்ம லாஸ்ட்டாக அன்பாக்சிங் பண்ண போகிறது என்னென்னா வந்து இந்த டைமர் தான். ஸோ இந்த டைமர் நம்ம எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம ஒய்ஜி டைமர். ஸோ இதை நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். டைமர் மட்டும் நான் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன், ஏன்னா வந்து இதில் டைமரில் வந்து அந்த இது போட்டால் தான் வந்து. ஸோ பார்த்து இதில் பேட்ரி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பேட்ரி வேணும். ஸோ இப்படி இப்படி அவுத்தாலே உங்களுக்கு வந்து பேட்ரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் பேட்ரி போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து இது வந்து பவர் பட்டன், ஃபஸ்ட் பட்டன் வந்து பவர் பட்டன், செகண்ட் வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் பிபி வச்சிட்டிங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம், தேர்ட் வந்து மில்லி செகண்ட் பட்டன். இப்படி பார்த்தா தெரியும் உங்கள் மில்லி செகண்ட் வருதா. ஸோ இப்படி தான் இது வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இது வந்து ரீசெட் பட்டன். இது வந்து ஓவராலாக நல்லா தான் இருக்குது, பார்த்து தெரியும். ஸோ நீங்கள் இங்கே ஒரு ஹேண்ட் வச்சு, நீங்கள் இங்கே ஒரு ஹேண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த க்ரீன் லைட் வரும்போது இப்படி ஹேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்கள் டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இப்போ முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டு ஹேண்ட் அப்படி க்ளோஸ் வச்சா முடிஞ்சிடும். ஸோ இது உங்கள் பிபியாக இருந்ததுன்னு வைங்களேன், இதை இந்த நடு பட்டன் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணால் கூட உங்களுக்கு, நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணால் கூட வரும். ஸோ இப்போ நிறைய பேர் நம்ம நிறைய சால் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் வராது. ஸோ இதில் வந்து அப்படி வரும். ஸோ இங்கே வந்து அவங்க பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பின் வச்சு கனெக்ட் பண்ணி உங்கள் சிஎஸ் டைமில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து அவங்க தனியாகலாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் போய் வாங்கிக்கணும். ஸோ இதான் இது என்கிட்ட இப்போ இல்லை. ஸோ இதில் தான் நம்மளே இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நம்ம இந்த ரெண்டு வரல், இந்த ரெண்டு வரல் வச்சாலாம் வராது. நம்ம ஃபுல்லாக அதாவது நம்ம ஃபுல் இப்படி இருக்குதுன்னா நம்ம ஃபுல்லாக இப்படி வச்சா தான் வந்து அந்த லைட்டை எரியும். ஸோ அது இந்த ஸ்பெஷாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.